வெந்தடிவி நேயர்களே வணக்கம். இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாயிடுச்சு. அடுத்து என்ன உயர்கல்வியை படிக்கலாம்ன்ற கேள்வி பெற்றோர்கள் மத்தியும் மாணவர்கள் மத்தியும் ஒரு பெரிய கேள்வியாவே எழுந்திருக்கு. சோ எந்த உயர்கல்வியை படிச்சா என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு மட்டும் போதுமா, நல்ல சம்பளமும் வேணும் இல்லையா, நல்ல சம்பளம் மட்டும் போதுமா, மரியாதையான வேலையாவும் இருக்கணும் இல்லையா, சோ எந்த உயர்கல்வியை படிச்சா இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ன்ற உயர்கல்வியை படிச்சா உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். சோ சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னா என்ன, அது எங்க படிக்கலாம் அப்படின்றத பத்தி ரொம்பவே தெளிவா சொல்றதுக்காக இந்தியாவிலேயே முதன் முறையாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட IIPHS சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இருந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பெடரேஷனோட பிரசிடென்ட் திரு ஜி முருகானந்தம் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்டதான் கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாதிரி சேஃப்டி படிச்சா உயர்வான சம்பளத்துல வேலை, மரியாதையோட வேலை, ஆனா வந்து நிறைய பொதுமக்களுக்கு வந்து அதை பத்தின விழிப்புணர்வு இல்ல. உடனே வேலை, சிபாரிசு இல்லாம வேலை, படிக்கும் போதே வேலை, படிக்கும் படிச்சில்ல படிக்கும்போதே வேலை, வேற எந்த படிப்பு படிச்சாலும் வேலை தேடலாம், ஆனா இதுக்கு மட்டும் படிக்கும்போதே வேலை கிடைச்சது. ஆமா, அப்படிப்பட்ட படிப்புக்கு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இல்லையே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விழிப்புணர்வு இல்ல, அது கொண்டு வரதான் அந்த வழிகாட்டு நிகழ்ச்சி. வேந்தர் தொலைக்காட்சியில கடந்த ஒரு மாதம் 4 வாரங்களாக வழிகாட்டு நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நேயர்களுக்கும் இன்னைக்கு புதுசா பாக்குற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு கேள்வி, என்ன கேள்வி இல்ல, எல்லாருக்கும் ஆசை. நானும் ஒரு பேரண்டாக தான் சொல்கிறேன், நம்ம பையன் பொண்ணு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் யாரையுமே நம்பாமல், யாரையும் எதிர்பார்க்காம, யாரையும் சார்ந்து இருக்காமல் அவங்க வாழ்கிற அந்த வாழ்க்கை முழுக்க வந்து எல்லா சௌகரியங்களோட நல்லா நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு ஆசை, எல்லாத்துக்குமே ஆசை. அப்போ அதுக்கு என்னடானா, அந்த உலகத்தை மாற்றுறதுக்கு, நம்மளுடைய எதிர்பார்ப்பை தீர்த்து வைக்கிறதுக்கு, பெற்றோர்கள் ஆகிய நம்மளுடைய எதிர்பார்ப்பை தீர்த்து வைக்கிறதுக்கு கல்விங்கிற ஆயத்தை விட்டு அந்த உலகத்தில் வேற யாரும் நம்பி நம்ம பிள்ளைகளை ஒப்படைக்க முடியாது. கல்வி தான் சிறந்த ஆயுதம். அதாவது எப்படி இறைவன் வந்து மனிதர்களுக்கு ஒவ்வொரு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு பாஷையை கொடுத்துருப்பான். அந்த பாஷை ஏன் அப்படின்னா அழுத புள்ள பால் குடிப்பாங்க. ஏன் அழுத புள்ள பால் குடிக்கன்னு சொன்னோம்னா அந்த பால் குடிக்கிற வயசில் எந்த குழந்தையும் பேச தெரியாது, அதனால அழுது ஒரு அம்மாவுக்கு சிக்னல் கொடுக்கும், இதுதான் மொழி, எனக்கு இப்போ பேச தெரியாத வயசு அப்படின்னு. அதுபோல் இன்றைக்கு கல்வி இருந்துட்டால் வந்து யாரெல்லாம் வந்து கேட்டு வாங்கிக்கிறவளோ, தாய்கிட்ட வந்து தாய்ப்பால் நம்ம வந்து நம்ம சின்ன வயசில் கேட்க முடியாத பாசில் அழுது கேட்டு நம்ம குடிக்கிற மாதிரி கல்வியை நம்ம கேட்டு வாங்கணும், ஆசிரியர்கள்ட்ட கேட்டு வாங்கணும், தரமான கல்விகளே கேட்டு வாங்கணும். இதை பற்றி விழிப்புணர்வு வேணும். அதாவது எதை படித்தா நமக்கு உடனே வேலை கிடைக்கும், எதையாவது படிச்சுட்டு நானும் படிச்சிருக்கேன் ஆனால் வேலை கிடைக்கல, நான் அதை படிக்க வச்சேன். நிறைய பேரண்ட்ஸ் பெற்றோர் புலம்புறாங்க, என்ன புலம்புறாங்க, நான் வந்து கடனை ஒன்று வாங்க, அது படிக்கணும்னு சொன்னால் அதை படிக்க வச்சேன், இதை படிக்கணும்னு சொன்னால் இதையும் படிக்க வச்சேன், அம்மாடி இதை படிக்கிறோம் ஒரு 2 வருஷம் அதை படிக்கிறான், அதுக்கப்புறம் இதை படிக்கிறான், படிச்சுக்கிட்டே இருக்கான்னு வேலைக்கு போக மாட்டேங்கிறான், வேலை கிடைக்கல. ஒரு வேலைக்கு போனால் அந்த கோர்ஸ் கணக்கிறாங்க, சரி அந்த கோர்ஸ் படித்தா அங்கே வேலை முடிஞ்சு போயிருது, அப்புறம் வேற எதுக்கு போகிறோம், அதுக்கு அப்படி ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு படிப்பை படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு படிப்பை படித்தா எல்லா வேலைக்குமே அந்த படிப்பு ஃபிட் ஆகணும், அது எல்லாம் பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தான். அப்போது மாணவர்களே, எனது திறமை பெற்றவர்களே, எதையாவது உயர்கல்விங்கிற பேரில் படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு அப்புறமா யோசிக்காமல் எதை படித்தா வேலை கிடைக்குமோ அதை தேர்ந்தெடுத்து படிங்க. அதற்கு மிகவும் பொருத்தமான கோர்ஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான். அது ஏங்கிறது இந்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்பேன். அதாவது ஏன் எப்படி எப்படின்னா, சேஃப்டிங்கிறது வந்து எல்லா துறையிலையும் வேலை, மற்ற எந்த கோர்ஸ் படித்தாலும் படித்த அந்த சம்மந்தப்பட்ட ஒரு துறையிலும் மட்டும் தான் வேலை, அதனால தான். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நிகழ்ச்சியில், இந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிரத்யேகமாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதாவது உடனடி உலகளாவிய அரசு, தனியார், உள்நாடு, வெளிநாடு பல்வேறு துறைகளில் படித்தோன்னே இல்லை, படிக்கும் போதே உடனடி வேலை உயர்வான சம்பளத்தை தரக்கூடிய சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிரத்யேக கல்வியை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். அதனால் தயவு செய்து இந்த நேயர்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இதை தெரிஞ்சு என்ன பண்ணுறீங்கனாக்கா, அதாவது சைவ ஹோட்டல்னு தெரிஞ்சு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து குடல் இருக்கா தலைக்கறி இருக்கான்னு கேட்கக்கூடாது. அதுபோல் வந்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, சேஃப்டியை பற்றி தான் சொல்கிறான்னு தெரியுது. என் பையன் அக்ரி படிக்கலாம்னு ஆசைப்பட்றான் சார், என் பையன் சிஏ படிக்கலாம்னு ஆசைப்பட்றான் சார், தயவுசெய்து அந்த கல்வி கேட்காதீங்க, ஓகேங்களா? அப்படி கேட்டால் ஒரே வார்த்தை உண்மையிலே தெரியாதுன்னு சொல்லுவேன். எதுக்காக நான் வந்திருக்கணும், அதுக்காக நீங்கள் 1000 இல்லை 1 லட்சம் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்ல நான் காத்திருக்கேன் நிகழ்ச்சி போவோம், சரிங்களா? அதாவது திரும்ப சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொல்கிறேன், சேஃப்டி படித்தா உடனே வேலை கிடைக்கும், இதை நான் மட்டுமே சொல்ல, முருகானந்தமாகிய நான் மட்டுமே சொல்லுவேன், நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட விசாரிச்சுங்க, அது வெளிநாட்டில் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, உள்ளூர்லேயே படித்தவங்க இல்லை நிச்சயமாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா மாவட்டத்தில் இருக்கும், அந்த கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள போய் கேளுங்க, இல்லை பெரிய தலைமை ஆசிரியர் கேளுங்க, இல்லை காலேஜ் HOD ப்ரொஃபஸர்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க சேஃப்டி படித்தா பல்வேறு துறைகளில் வேலையா உடனடி சம்பளமா அப்படின்னு கேளுங்க,
அது வந்து அவங்க என்னை விட கூடுதலாக சொல்லுவாங்க, அது நிஜம்னா நீங்கள் சேஃப்டி சேருங்க. சரி, சேஃப்டி சேரணும்னு சொன்னதுக்காக நீ கண்ட கண்ட இன்சூரன்ஸில், அதாவது இப்போ நீ நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முடிஞ்ச காலம் வர அங்கங்கே அங்கே எல்லாமே பணம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படியோ ஒருத்தர் ஏமாத்திரம் பிடிப்பட்டாங்க. நான் இல்லை, ஆண்டவனே இறங்கி வந்து எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை தொலைக்காட்சியும் ஒரே டயத்தில் உட்காந்துக்கிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைச்சா ஆண்டவனுக்கு ஏமாட்டம் தான் மிஞ்சும். என்ன காரணம் உங்களுக்கு? எல்லாத்தையும் ஒரே டயத்தில், எல்லாரும் ஒரே டயத்தில் டிவி பார்க்க முடியாது, விழிப்புணர்வு கொண்டு வர முடியாது. அதனால யாரெல்லாம் முடிச்சுக்கிறாங்களோ, ஒரு பழைய சொல்லுவாங்கல்ல, விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டா முன்பவர் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் விழிச்சுக்கிறாங்களோ அந்த அவேர்னஸ்ல அவங்க பசங்களாம் இந்த சேஃப்டியை படிச்சுட்டு நல்ல ஜாப் போயிடறாங்க. அந்த அவேர்னஸ் யாருக்கு இல்லையோ அது எல்லாம் போயிடறாங்க. அதனால தயவு செய்து அது சம்பந்தமான கேள்வி மட்டும் கேளுங்க, சரிங்களா? நிகழ்ச்சி போவோம். ரைட். ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், அதுதான் வந்து ஒரு தேவையான ஒன்றா இருக்கு, அப்படிதானே? சோ சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சா பல துறைகள்ல வேலை அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்படி ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் படிச்சா பல துறைகள்ல வேலை? என்ன மந்திரம் இருக்கு ஒரு கோர்ஸ் படிச்சா? ரொம்ப நல்ல கேள்வி இல்லைங்களா? ஒரு அதாவது இந்த கேள்வி வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்திருக்கணும். அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு கோர்ஸ் படித்தா பல துறைகள் எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு? என்ன காரணம்னா, எல்லா துறைகளையும் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லா துறைகள்லையும் ஒரு ஃபேக்டரி, எத்தனையோ ஆயிரம் ஃபேக்டரி, எத்தனையோ லட்சக்கணக்கான ஃபேக்டரிக்கு நம்ம வீட்டில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொருள்களை பயன்படுத்தலாம். காதில் யூஸ் பண்ணுற பட்ஸ்லேருந்து, பல்ல இருக்கிற பேஸ்ட்லேருந்து, ப்ரெஷ்லேருந்து, காலில் போட்டுருக்கிற செருப்புலேருந்து, சட்டை, வாட்ச், மோதிரம், டூ வீலர், பைக், கார், என்னென்னோ பயன்படுத்தலாம். எல்லாமே வேறு வேறு பொருள். ஆனால் எந்த பல்விதமான பலாயிரக்கணக்கான ஃபேக்டரி இருந்தால் கூட அந்த பொருளை தயாரிக்கிறது முழுக்க முழுக்க மிஷின் கிடையாது, ரோபாட் கிடையாது. அந்த ரோபோட்டாக இருந்தால் கூட அதை இயக்கிறது ஒரு மனுஷன். ஸோ தயாரிப்போட ப்ராடக்ட் தான் வேறு. இந்த எல்லா ப்ராடக்ட்டும் யாருக்கு? டூ வீலரையும் மொபைலையும் ஆடு மாடு கோழி கொக்கு யூஸ் பண்ண போதா? மனுஷன் தான் யூஸ் பண்ண போகிறான் இல்லையா? ஸோ இந்த மனிதர்களுக்கு தான் கண்டுபிடிப்பு தேவை. ஸோ எல்லா ஃபேக்ட்ரிலையும் மனிதர்கள் வேலை பார்க்குறாங்க. அந்த மனித உயிரை காப்பாற்றுறது தான் சேஃப்டி ஆஃபீஸர் வேலை. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி டாக்டர் கூட ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டால், கை காலில் அடிபட்டால் அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றுவார். ஒருவேளை அதை கூட இறந்து போயிடறாங்க. ஆனால் அடியே படாமல் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம நம்ம எனக்கு, அதாவது கீழே விழுந்துட்டு கீழே விழுந்தால் என்ன பண்ணலாம், சட்டையை கிழிச்சு திரும்பி தச்சுக்கலாம் இருந்தாலும் அந்த தெரியுமா இல்லையா? அது மாதிரி அடியே படாமல் காப்பாற்ற தான் சேஃப்டி ஆஃபீஸர். சர்ச் மற்ற எந்த படிப்பு படித்தாலும் அதை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், அமெரிக்கன் டாலரோ இல்லை இந்தியன் ருபீஸோ இல்லை கொத்தா குவைத்த தினாரோ யூஏ திராம்ஸோ அந்த நாட்டு கரன்சி பணம். ஆனால் அந்த மற்ற படிப்புலாம் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கணும் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் சேஃப்டிங்கிற படிப்பு மட்டும் தான், சுவர் இருந்தால் தான் சித்தனுங்கிற மாதிரி முதல்ல சேஃப்டி படிக்கிறாங்களோ தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய உடம்பை இல்லையா? இருந்தால் தான் வரையலாம் இல்லையா? ஸோ தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னை காப்பாற்றிட்டு மற்றவங்களையும் காப்பாற்றணும். ஸோ இது வந்து பணத்தையும் மீறி விலை உலகிலே வந்து விலையும் மிக விலை மதிப்பில்லாத பொருளான உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு. அதனால தான் ஒரு இண்டஸ்ட்ரி போனீங்கன்னாக்க, அங்கே டாக்டர் ஆகட்டும், என்ஜினியர் ஆகட்டும், என்ன வேணால் படிச்சுக்கணும். இண்டஸ்ட்ரியில் படித்து பார்த்தீங்கன்னாக்க, எவ்வளோ உயர்வு படிப்பு படித்தவந்தாலும் சரி, படிக்காத வந்தாலும் சரி, எல்லாமே சேஃப்டி ஆஃபீஸர் கீழே தான் வருவாங்க. எல்லாத்துக்கும் மேலே சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பார். சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பார். என்ன காரணம்? இவங்களுடைய, அதாவது அன்னைக்கிட்ட ஒருத்தர் பேசினார், சார் சேஃப்டி ஆஃபீஸர் நீங்கள் சொல்லலாம் உண்மைதான் சார், ஆனால் எங்கள் வேலை பார்க்க விட மாட்டார், அதனால் ப்ராடக்ட் எங்களுக்கு கம்மியாக போயிருது அப்படின்னா உண்மை தான். முதல்ல நாளைக்கு சொன்னால் தான், முதல்ல உயிர் தான் முக்கியம், அப்படி தான் சேஃப்டி ஃபஸ்ட்டு டியூட்டி நெக்ஸ்ட். அதனால் சேஃப்டி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மனிதர்கள் அதிகமாக உயிர், எல்லா இடத்துலையும் மனிதர்கள் வந்து எம்ப்ளாயாஸாக இருக்காங்க, அந்த எம்ப்ளாயிஸாக இருக்காங்க. அப்போ அவங்களை காப்பாற்றுற பொருட்டு சேஃப்டி ஆஃபீஸ் கம்பல்சரி இருப்பார். அதனால தான் அவருக்கு எங்கெல்லாம் மனுஷன் வேலை பார்க்குறோம்னா ஃபேக்ட்ரியில் அங்கெல்லாம் ஒரு வேலை உண்டு. ரைட். இப்போ மனிதர்கள் எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அங்கே வந்து சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஒரு அருமையான ஜாப் இருக்குன்றது கேரண்டி. ரைட். ஆனால் ஃபியூச்சரில் வந்து ரொபாட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர்னே சொல்கிறாங்க. அப்போ ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும்? ஏசியில் வந்து ஜன்னலை தொடர்ந்துச்சா காற்று வரும், ஆனால் வர தண்டல் காற்றுக்கு சுவிட்ச் போட தேவையில்லை. ஆனால் ஏசி நம்ம சுவிட்ச் போட்டுத்தான் ஜில்லுன்னு காற்று வரும். நல்ல கேள்வி கேட்டாங்க. அது ஃபுல்லாக வருங்காலத்தை வந்து மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ரொபாட்டிக் வந்துட்டாக்க, அந்த ரொபாட்டிக் யார் இயக்குறது? மனிதர்கள் வந்து கடவுளுக்குன்னு, அதாவது கடவுள் பாதி மனிதன் பாதினா மிருகம் பாதி கலந்து செய்த கலவை கிடக்கு. முழுக்க முழுக்க மனிதன் என்பவன் இறைவனுக்கு சமமானம். அது மாதிரி நம்ம வீட்டில் ஜன்னலில் காற்று திறந்து விட்டால் சுவிட்ச் போட்டால் காற்று வருது, இயற்கை காற்று தானாக வரும். அதுபோல் மனிதன் இந்த இயற்கை, இந்த பூமி, வானம், பஞ்சபூதங்கள் இருக்க வரைக்கும் மனிதன் இருந்துகிட்டே இருப்பான். அதனால் என்ன தான் இயந்திரங்கள் பெறினாலும் அந்த வரக்கூடிய இயந்திரத்தை ஆப்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக மனிதன் அப்படிங்கிறத வேணும். அந்த மனிதன் இருக்கிற வரைக்கும், அதை சொன்னாலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு, மனுஷன் பசி இருக்கிற வரைக்கும் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு இருக்கும், அந்த ஹோட்டல் இருக்கும். அது மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியிலே எங்கே போனாலும் ஒரு படிப்பு படித்தவனுக்கு, சேஃப்டிங்கிற ஒரு படிப்பை படிக்கிறவனுக்கு எப்படி பல துறைகளில் வேலை அப்படின்னாக்க, மற்ற படிப்பெல்லாம் அந்த துறை சம்மந்தப்பட்ட பொருள் சம்மந்தப்பட்டது, அந்த பொருளை தயாரிக்கத்தான் ஆள் வேணும்.
இந்த சேஃப்டி அப்படி இல்லை. அந்த துறையில் ஒர்க் பண்ண மனித உயிரை காப்பாற்றுறது ஆள் வேணும். இல்லை என்னப்போ இப்போ கொரோனா வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இந்த கொரோனா நம்ம வந்து வெளியில் வராதா போகாதா, நீங்கள் வந்து ஸ்டேட் ஹோம், சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் பண்ண, மாஸ்க் போடு அப்படின்னு சொல்றது யார் சொன்னது? டாக்டர் சொல்லல, சேஃப்டி ஆஃபீஸர் உலகளாவே டபிள்யூஹெச்ஓல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஸோ வெறும் ஐ மீன் ஒன்லி ஈவன் டாக்டர்ஸ் ஒன்லி சேஃப்டி தான் படிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த பேண்டமிக் டிசீஸ் வந்து பரவக்கூடிய நோய் வந்துச்சு அப்படின்னாக்க எத்தனை பேர் டாக்டர் போகிறாங்க? இப்போ டாக்டர் நம்ம தான் போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 35 லட்சம் பேர்கிட்ட பாதிப்பு வந்துருக்கு. ஒரு அதாவது 135 கோடி மக்கள் உள்ள இந்த இந்தியாவில் 35 கோடி தான் பாதிப்பு வந்திருக்கு. பாக்கி இவ்வளோ பேர் எப்படி பிழைச்சாங்க? என்ன காரணம்? இவங்க யாருமே டாக்டர்கிட்ட போகலையே. கிட்டத்தட்ட 134 கோடி 65 லட்சம் பேர் யாருமே டாக்டர்கிட்ட போகல. என்ன காரணம்? ஸோ இவங்க நம்ம சேஃப்டி பிரிகாஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் நம்ம வந்து வரதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போனால் தானே போகணும், போகாமல் எப்படி எப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம், சேஃபாக இருந்துக்கலாம், அதான் சேஃப் அட் ஹோம் அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி என்ன தான் ரொபாட்டிக் வந்தால் கூட சேஃப்டி ஆஃபீஸர்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆஃப் குறையாமல் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், 135 கோடி மக்கள் உள்ள இந்தியாவில் வருஷம் வருஷம் சேஃப்டி படிச்சு வர்றவங்களை அதிகமாக 1000லேருந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸாக வெளில வராங்க. அப்படி வர்றவங்க கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து 75% வெளிநாடு போயிடுறாங்க, ஃபாரின் போயிடுறாங்க. ஸோ ஒரு குறி இருக்கக்கூடிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி படிச்சிங்கன்னாக்க வெளிநாட்டில் தான் போய் சம்பாதிக்க கிடையாது, உள்நாட்டிலேயே ஃபாரினை விட அதிகமாக, ஃபாரினுக்கு நிகரான சம்பளம் கிடையாது சார், வெளிநாட்டுக்கு நிகரான சம்பளம் இங்கே கிடையாது, வெளிநாட்டை விட கூடுதலாக இந்தியாவிலேயே சேஃப்டி படித்தவங்களுக்கு நல்ல சம்பளம் மதிப்பு மரியாதை வேலையெல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்று இதெல்லாம் இருக்குது, அதற்கான தகுதிகள் உங்களுக்கு என்ன வேணும்? நிறைய மாணவர்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க, பெற்றோர்களும் தப்பாக நினச்சிக்கிறீங்க சார், சேஃப்டி படித்த வேலையும் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பாக கேம்பஸ் சென்டர் உண்டா? இந்த மாதிரி ஏகப்பட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் கேட்குறது மூணு தான். நல்லா வாய் திறந்து பேசுவீங்களா? ஃபீஸ் கட்ட மாட்டோம் நல்லா வாய் திறந்து பேசி தமிழ் பேசுவீங்களா? பேச்சு திறமை வேணும் இல்லையா? நம்பர் டூ ஒன்று நாங்கள் சொல்கிறது வாங்கிக்கணுங்க, அதாவது நல்ல கேரக்டர் இருக்கணும் உங்களுக்கு. மூணு அதான் ஃபீஸ், இந்த மூணு தான். இந்த மூணு இருந்துட்டால் போது நீங்கள் 300 லட்சம் கேள்வி கேட்டால் கூட உங்கள் பசங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நாங்கள் அதாவது நான் இல்லை யார் வேணால் கேரண்டி கொடுக்கலாம் புரியுங்களா? ஆனால் ஒன்று ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது, சேஃப்டி படிச்சுட்டா வேலை கிடச்சிரும் இதெல்லாம் உண்மை தான், இல்லை மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது தரமில்லாத கல்லூரிகள் படிக்கிறது, அங்கேயும் படித்தா கூட படிக்கிறது கிடையாது. சேஃப்டி ஆஃபீஸரோட வேலை ஸ்பேனரும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு முறுக்கிறது அல்ல, சுவிட்சில் அடித்து அடிக்கிறது இல்லை, ஃபுல்லாக கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். ஒரு காலர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோமா. சொல்லுங்க சார். என் பேர் குமரேசன். என் பொண்ணு வந்து 12th படிச்சுட்டு இருந்தா, இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா. இப்போ அந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனதுனால அவளுக்கு என்ன குரூப் எடுத்து படிக்க வச்சா கரெக்டா இருக்கும், லைஃப் செட் ஆகுன்றதுக்காக கேட்டுட்டு இருக்கோமா. ஓகே, உங்க பொண்ணு எந்த குரூப் எடுத்தா ஈஸியா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? என்ன குரூப் எடுத்து படிச்சு உங்க பொண்ணு? அவங்க இந்த பயோடெக் மாதிரி படிச்சாங்க, பயோடெக் குரூப். ஓ, பயோடெக் படிச்சாங்களா? ஆமா சார். முதல்ல உங்க பொண்ணுக்கு திரும்பி உங்க பொண்ணுக்கு வந்து ரீஅப்பியர் திரும்பி எக்ஸாம் எழுதலான்னு கேட்டுக்கோங்க. சரி சார். இருக்கிறதுல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் இருக்கிறது தான் இப்போ பார்த்து பயப்பட அலர்ஜியாக இருக்கு. சரி சார். அது மாதிரி எது ஈஸியாக முதல்ல என்று கேட்காம. சரி சார். உங்கள் பொண்ணுகிட்ட எது ஈஸின்னு கேளுங்க. சரி சார். அதே படிக்க வைங்க சரிங்களா? நன்றி. சரி, தொடர்ந்து பேசலாம், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசணும். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? நான் தாம்பரம் மோஷா பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. என்னோட பையன் சேஃப்டி ஆபீசர் தான் படிச்சிருக்கான். ஈடிஐல ஒர்க் பண்ணிருக்கான் கான்ட்ராக்ட்ல. இப்ப தற்சமயம் ஒர்க் இல்லாம இருக்கான். அதுக்கு ஜாபுக்கு எங்க மேம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? அம்மா, உங்க பையன் எங்க மேம் படிச்சாரு? மன்னாமலை யூனிவர்சிட்டில. அம்மா, மன்னாமலை யூனிவர்சிட்டி. டிஸ்டன்ஸ் படிச்சிருப்பாரு. அதான் சேஃப்டிலாம் டிஸ்டன்ஸ் படிக்கணும்னு கவர்மெண்ட்ல. ஏன் ஜா நீங்கள் ஜாப் தேறீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணத்துக்கு காசு மிச்சப்படலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தொலைதூர கல்வியிலேருந்து எடுத்துட்டாங்க. தொலைதூர கல்வியில் படிக்கிறது படிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது படித்து தான் படித்தால் கூட அங்கே நீங்கள் போகிற இடத்துல வந்து பார்ப்பாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக மதிக்க மாட்டாங்க. அதனால் வந்து முதல்ல உங்கள் பையனை ரெகுலரில் படிக்க சொல்லுங்கள், சேஃப்டியில் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்கிறீங்க. அதை விட பெரிய விஷயம்னா படித்து வேலை பார்த்த பையனுக்கும் அம்மா வேலை தெரியலாமா? உங்கள் பையன் படித்து நம்ம சின்ன பையன் கான்வெண்ட்டில் படிக்கிற பையன் கிடையாது, படித்து ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க் பண்ண பையனுக்கு இந்த தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் சுகம் இருக்க மாதிரி இந்த தேடல் வந்து உங்கள் பையன் இருக்கணும். என்னமோ தெரியல, இந்த நிகழ்ச்சியை பார்க்க கூட நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறத பார்த்தாலும் சரி பார்க்காண்ட சரி அதிகமாக இங்கே பெற்றோர்கிட்ட தான் தேடல் இருக்கு. உங்கள் பையன்கிட்ட சொல்லி வேலை தேடிச்சிருமா தேடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். ரைட், இன்னொரு கலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
சொல்லுங்க சார். நீங்க யூஜி படிக்கணும், பிஎஸ்சி டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 வயசு வரும் படிக்கலாம். 40 வயசுல 41-42 ஆயிருந்தா கூட நம்ம போய் யூனிவர்சிட்டியில போய் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அலாவ் பண்ணிட்டு போய் ஒரு ஏஜ் ரேட் வரை வயதுக்கான விதிவிலக்கு வாங்கிக்கலாம். ஆனா நீ பிஜி பண்ணனும், எம்பிஏ எம்எஸ்சி பண்ணனும், பிஜி டிப்ளமோ பண்ணா அதுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் வந்து எம்ஏ முடிச்சிருக்கேன் சார். நான் தாராளம் பண்ணலாம், உங்க ஏஜ் லிமிட் கிடையாது. ஏஜ் லிமிட் கிடையாதுங்களா? ஏஜ் லிமிட் கிடையாது. இப்ப எங்க ஒர்க் பண்றீங்களா? சிம்பிள், நான் வந்து எம்ஏ என்ன சம்பளம் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால உங்களை மாதிரி படிச்சுட்டோம், நான் இதை படிச்சிருக்கேன், இதை படிச்சதுனால இதுதான் செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, என்னென்ன படிச்சிருக்காங்க, ஆனா அவங்க டாக்டர் வேலையை பார்க்காமே அரசியல் வராங்க அப்படின்னா அதை விட கூடுதல் பவர் சக்தி இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா வரலாம். ஓகேங்களா? அதனால உங்களை மாதிரி பிஎட் எம்எட் படிச்சுட்டு நான் வந்து பள்ளிக்கூடத்தை வேலை பார்ப்பேன் அப்படின்னா, தற்காலிகமா இன்னைக்கு நிறைய பேர் எம்எட் படிச்சேன், வேற வேற மளிகை கடை வேலை பாக்குறாங்க, காய்கறி கடை வேலை பாக்குறாங்க, சில பேர் டாஸ்மாக கூட பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்களாம் சேஃப்டி படிச்சீங்க, சேஃப்டி படிச்சீங்க அப்படின்னா நீங்க எடுத்து சொல்றது சேஃப்டி ஆஃபீஸர் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியர் மாதிரி தான். அங்க படிக்காதவங்கள்ட்ட பாதுகாப்பு பத்தி எடுத்து சொல்லணும். அதை பள்ளிக்கூடத்து மாணவர்கள் எப்படி எடுத்து சொல்றீங்களோ, ஒரு கல்லூரியில் எடுத்து சொல்றீங்களோ, அது போல படிக்காத படித்த தொழிலாளர் மத்தியில் நீங்கள் போய் பிஎட் படித்தவங்க எம்எட் படித்தவங்க குறிப்பாக அதை கேட்டுங்க. யாரெல்லாம் பிஎட் எம்எட் படிச்சுட்டு வேலை கிடைக்கல, டெட் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் ஆகணுமா அப்படின்னு நினைக்கலாம், நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த சேஃப்டியை வந்து 1 இயர் பிஜி டிப்ளமோ படிங்க, 1 வருஷம் கோர்ஸ் படிங்க. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து டீச்சிங் பார்த்துருப்பீங்க, அதாவது உங்களுக்கு செமினார்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ சேஃப்டி ஆஃபீஸர் என்னன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலையும் வீக்லி மந்த்லி குவார்டர்லி இப்படி பீரியாடிக்கல் மீட்டிங் போடுவாங்க. அந்த பீரியாடிக்கல் மீட்டிங் நீங்கள் போட்டு சேஃப்டியை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அங்கேயும் எடுத்து சொல்ல போகிறீங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஆசிரியர் பணிக்கு நிகரான பணி தான். உங்களுக்கு மிகவும் அருமையான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் என்ஜினியரிங் படித்தேன் வேலை இல்லை, பிஇ படித்தேன், எம்இ படித்தேன், எம்டெக் படித்தேன் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் பிஎட் படித்தவங்களுக்கும் பொறியியல் பட்டதாரிக்கும் ஆசிரியர் படித்தவங்களுக்கும் மிக அற்புதமான ஒரு வரம். இது ஜோசியம் கிடையாது, அற்புதமான வரம். இது ப்ராக்டிக்கலாக இவ்வளோ நான் நடக்கிறத சொல்கிறேன். அவ்வளோ வாண்டட் இருக்கு, அது தெரியாமல் இருக்கீங்க. அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வேந்தர் டிவியில் அந்த வழிகாட்டு நிகழ்ச்சி. இதை சேஃப்டியை படிங்க, எல்லா வகையிலும் சேஃப். நீங்கள் போன பிறகு சொல்லுவீங்க, எத்தனையோ ஆசிரியர் படிச்சுட்டு எத்தனையோ இன்ஜினியர்ஸ் அரியர்ஸ் வச்சு கூட படிச்சு போயிருக்காங்க. ஸோ இது மறக்காம இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மற்றோட எடுத்து சொல்லுங்க. ரைட், இன்னொரு காலத்து பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசணும். ஹலோ ஆஷா, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுமா. என் பையன் 10th முடிச்சு மெரின் படிக்கிறான் சார், டிப்ளமால. சரி, அப்போ இந்த வருஷத்தோட முடியுது சார், அதனால சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கிறோம். நல்லா படிக்கலாமா? கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் ஒரு காலத்துல அதிகமா படிச்ச உலகங்க இருக்காங்க. சரி சார், என்ன கோர்ஸ் படிக்கணும்னு கேக்கேன் சார். டிப்ளமா அரியர்ஸ் இல்லாம பாஸ் ஆயிட்டான்னு டைரக்ட் செகண்ட் இயர் பிஎஸ்சி படிக்க சொல்லுங்க. சேஃப்டி. சரி சார, ஓகேமா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எங்க ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் படிக்காத கிராமங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு உணர்வு சொல்ல முடியாது. எல்லா கிராமத்திலையும் கன்னியாகுமரி படிச்சுட்டு எல்லா நாடுகளும் இருக்காங்க. அதனால இங்க வந்து பையனை வந்து அரியர்ஸ் இல்லாம பாஸ் ஆயிட்டா டிப்ளமா டைரக்டா செகண்ட் இயர். ஒருவேளை அரியர்ஸ் இருந்தா உங்க பையன் திரும்ப 3 வருஷம் படிக்க மாட்டார். அதனால 1 இயர் சர்டிபிகேட் கோர்ஸ் இப்படி இருக்கு. அந்த நீங்க டிவியில நம்பர் தெரியும், கல்லூரி நம்பர் தெரியுங்களா? அதை நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா, நீங்க எந்த கிராமம் சொல்றீங்களோ அந்த கிராமத்துல எந்த பையன் படிச்சிருக்கோம் அந்த பையனோட அட்ரஸ் அந்த காலேஜ் உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி நான் சேஃப்டி படிக்க சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க வந்து எல்லா கல்லூரிலையும் படிச்சு தேவையில்லாத பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேரை சேஃப்டி சேஃப்டின்னு வச்சுட்டு அந்த பொருள் இந்த பொருள் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து ஐஏபிஜிஎஸ் கல்லூரி, இந்தியாவுடைய முதல் சேஃப்டி கல்லூரி, சேஃப்டிக்காக முதல்ல பிரத்யேகமா உருவாக்குனது இந்த கோர்ஸ். இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியான அழகப்பா யூனிவர்சிட்டி அப்ரூவல். இதை வந்து நான் எல்லா கல்லூரி, அதாவது நான் சொன்னதுக்காக கண்ட இடத்துலாம் படித்து உங்கள் டயத்தையும் ஐ மீன் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் யூபிஎஸ் டேராடூனில் அங்கே படிக்கலாம், நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் நாக்பூரில் படிக்கலாம், அடையாளம் இருக்கக்கூடிய ரீஜனல் லாபன்ஸ் அடையாறு சென்னையில் படிக்கலாம், விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் படிக்கலாம், திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி நேஷனல் இன்ஃபோ டெக்னாலஜி அங்கே படிக்கலாம், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் படிக்கலாம், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பெட்ஃபோர்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம். ஸோ இது மாதிரி தரமான கல்லூரி, இது மாதிரி
தரமான கல்லூரியில் படிங்க, அது நல்லது. ரைட், இடைவேளைக்கான தருணம் நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும், இணைந்திருங்கள். லுக் ஜென்டில்மேன், 300 கேண்டிடேட்ஸ்ல உங்க மூணு பேரை மட்டும் தான் ஃபைனல் ரவுண்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ நான் கேட்கக்கூடிய சிங்கிள் க்வெஸ்சனுக்கு சிங்கிள் லைன்ல ஆன்சர் பண்ணும். ரைட், சோ நீங்க டியூட்டில இருக்கும்போது அஸ் எ சேஃப்டி ஆஃபீசர் ஃபயர் ஆச்சுனா நீங்க என்ன மாதிரி ஆக்சன் எடுப்பீங்க? நம்பர் 1, ஃபயர் சின்னதா இருந்தா அதை நானே எக்ஸ்டிங்கிஷ் பண்ணிடுவேன் சார். பெரிய லெவல்ல இருந்ததுன்னா அதை ஃபயர் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சார். நெக்ஸ்ட், எங்க இதுல ஃபயர் ஆர்க்குன்னு பார்த்துட்டு அதை அனுப்பிச்சிட்டு என்னோட சுப்பீரியருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சார். நெக்ஸ்ட், நோ சான்ஸ் சார். வாட் டு யூ மீன் சார்? நீங்களே சொல்றீங்க நான் டியூட்டியில இருக்கேன்னு. ஆஸ் எ சேஃப்டி ஆபீசர் நான் டியூட்டியில இருக்கும் போது எப்படி சார் ஃபயர் பிடிக்கும்? எக்ஸலன்ட். யூ ஆர் ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் IIPHS ஃபயர் சேஃப்டி காலேஜ். குட், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். அரசு பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரி IIPHS காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங், புதுக்கோட்டை. வெல்கம் பேக் நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பத்தி பிரத்யேகமா பாத்துட்டு இருக்கோம். அதை பத்தி ரொம்பவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்தியாவிலேயே முதன் முறையாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட IIPHS சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலிருந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பெடரேஷனோட பிரசிடென்ட் திரு ஜி முருகானந்தம் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சார், காலர் பார்த்துட்டு பேசிடலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? மதுரை மாவட்டம் திருமாவளத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். நம்ம பையன் வந்து டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிடலாமா? ஹலோ, சொல்லுங்க சார். கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கொஞ்சம் டிவி வால்யூம் குறைங்க. புரியல. சேஃப்டி மேனேஜ்மென்ட் பண்ணலாம். பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். என்ன படிச்சிட்டு இருக்காரு? கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்ணி கண்டிஷனல் அட்மிஷன்ஸ், அதாவது நீங்க வந்து அப்புறமா எக்ஸாம் எழுதிக்கலாம், அப்புறமா பாஸ் ஆகி நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னதாக IIPHS கல்லூரி நீங்க கண்டிஷனல் அட்மிஷன் கேளுங்க. நீங்க டைரக்டா எம்எஸ்சி அல்லது எம்பிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். நீங்க இந்த நம்பர், அந்த கல்லூரியுடைய நம்பர் அந்த தொலைக்காட்சி வந்துட்டு இருக்கு, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் அட்மிஷன் கேளுங்க. ஏன்னா இப்ப மேக்ஸிமம் யாருமே, மேக்ஸிமம் இல்ல 100% யாருக்குமே இந்த வருஷம் ஃபைனல் இயர் எக்ஸாம் யாருமே எழுதல. அப்ப யாரெல்லாம் ஐ மீன் ப்ரீவியஸ் செமஸ்டர்ல, இதுக்கு முன்னாடி உள்ள செமஸ்டர்ல யாரெல்லாம் வந்து அரியர்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஈஸியா, அந்த நம்பிக்கை ஈஸியா பாஸ் ஆயிருவாங்க. அதனால அதை பேஸ் பண்ணி நீங்க கண்டிஷனல் அட்மிஷன் கேட்டுக்கலாம். ஒருவேளை இந்த ஃபைனல் செமஸ்டர்ல ஏதாவது அரியர் இருந்தா கூட அதுக்காக நீங்க காலேஜ் அட்டன் டெர்மினேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி, எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு. அரியர்ஸ் இல்ல உள்ளவங்க இல்லாதவங்க இப்படி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு. நீங்க அதுக்காக வெயிட் பண்ணாம அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க யாரெல்லாம் ஃபைனல் செமஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்க எப்போ ஃபைனல் செமஸ்டர் எழுதி அதுக்கப்புறம் எப்போ மார்க் ஷீட் உங்களோட சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் மாடல்ஸ் வந்து அதுக்கப்புறம் எப்படி நீங்க ஃபயர் ஹையர் எஜுகேஷன் போறது, அந்த மாதிரி உள்ள மாணவர்களும் பெற்றோர்களும் அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னா IIPHS கல்லூரியில் கண்டிஷனல் அட்மிஷன், ஒரு அட்மிஷன் நீங்க பிஜி போட்டுக்கலாம். அதாவது யூஜிலேருந்து எம்பிஏ எம்எஸ்சி பிஜி போட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். அந்த கல்லூரி நம்பர் கனெக்ட் பண்ணுங்க, விளக்கங்கள் தருவாங்க உங்களுக்கு. ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, நான் ஊட்டில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். நான் இப்ப யூஜி தேர்ட் இயர் யூஜி படிக்கிறேன். இப்ப வந்து பிஜி காஸ்மேட் பண்ணலாங்களா? சேஃப்டியில தாராளம் பண்ண. யூஜி என்ன பண்றீங்க? ஐயோ, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இது இருந்தாவே நீங்க தான் எலிஜிபிள். என்ஜினியரிங் இருந்தால் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல். நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் ஸ்கூல் படிச்சீங்கன்னா பிசிக்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஆப்ட். இது முடிச்சிட்டீங்க சேஃப்டி படிச்சீங்கன்னாக்க ரொம்ப ஆப்ட்னா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவு பொருத்தமான கோர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்காது. அதனால நீங்கள் வந்து
திரும்பவும் சொல்றேன், நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல, ஊட்டியில் பேசக்கூடிய மைடிய ஸ்டூடெண்ட் உங்களுக்கு மட்டும் சொல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் சொல்றேன், சேஃப்டி படிச்சுட்டா யாரோட தயவும் இல்லாம, என்னுடைய சொல்லிக் கொடுக்குற குருவோட தயவு கூட இல்லாம, என் உலகத்துல யாரோட சிபாரிசு இல்லாம படிச்சோன்னு வேலை கிடையாது. படிக்கும் போதே வேலை, உயர்வான சம்பளம். ஆனா ஒண்ணு, நீங்க கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகும்போது லட்சத்துல நீங்க ஒரு ஐஏஎஸ் ஐஏஎஸ் நிகரான சம்பளம் கிடையாது. நீங்க கலெக்டர் ஆனா கூட ரைட் அண்ட் ராக லேர்ன் பண்ண முடியாது. ஐஏஎஸ் விட டாக்டரை விட கூடுதலான சேலரியில வாங்கலாம். ஆனா என்னன்னா, நீங்க வெறும் ஆசை மட்டும் மட்டா பத்தாது. சேஃப்டி படிச்சா கிடைக்குமா அப்படின்னு போய் இது பண்ணலாம. அந்த சேஃப்டிக்கான அறிவு எடுத்துட்டு போகணும். அதனால வந்து அங்க இண்டஸ்ட்ரி போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த நாலேஜ் பேச்சு திறமை, சேஃப்டி ஆஃபீஸருக்கு பேசுறதுதான் மெயின். மற்றவங்க விஷயத்த எடுத்து சொல்லணும். ஸோ படித்தவங்கள்ட்ட படிக்காதவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால நீங்கள் வந்து சேஃப்டி படித்தா வேலை கிடைக்கும், சேஃப்டி படித்தா வேலை கிடைக்கும், அந்த மந்திரத்தை மட்டுமே வச்சுக்காம சேஃப்டி படித்தா தானே, சேஃப்டி படிக்கணுமா இல்லையா? சேஃப்டி படித்தா சேஃப்டி சர்டிஃபிகேட் கொண்டு வேலை கிடைக்காது. சேஃப்டி படித்தா அந்த சேஃப்டியை படிங்க, நல்லா ஜாப் கிடைக்கும். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க. ஒரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே சார், நீங்க சொன்னீங்க ஃபைனல் செமஸ்டர் எழுதாதவங்க வந்து கண்டிஷனல் அட்மிஷன் மூலமா அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு காலர் பேசினாங்க, 12 வகுப்புல என்னுடைய குழந்தை வந்து ஒரு பாடத்துல அரியர் வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ 12 வகுப்புல அரியர் வச்சவங்க இந்த கண்டிஷனல் அட்மிஷன் மூலமா ஜாயின் பண்ணிக்கலாமா? 10th பாஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எதில், அதாவது எனக்கு பிளஸ் டூ அரியர் இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, எம்எஸ்சி இருக்கு, பிகாம்ல இருக்கு, ஏதோ ஒரு படித்த உயர்பள்ளி கல்வியில் இருக்கு, அது டிகிரியோ டிப்ளமோ இன்ஜினியரிங்கோ நான் இன்ஜினியரிங் எதுவாக இருந்து போட்டோம், 10th பாஸ் ஆகிட்டீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் அட்மிஷன் உண்டு. ஐஏபிஎஸ் ஸ்கூலில் ஐஏபிஎஸ் ஸ்கூலில் சேஃப்டிங் ஈஸியாக படிக்கலாம். ஆனால் அதே ஐஏபிஎஸ்ல மட்டும்தான் படிக்கலாம் அப்படின்னாக்க, நான் சொன்னேன் இப்போ டேராடூனில் இருக்கு, நாக்பூரில் இருக்கு, கொச்சின்ல இருக்கு, கேரளாவில் கொச்சின்ல இருக்கு, அடையாரில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஏன் அது ஐஏபிஎஸ் திருச்சி என்ஐடியில் இருக்கு அப்படின்னா, இங்கெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா அதில் 50 கோர்ஸ் இருக்கும், 100 கோர்ஸ் இருக்கும், அதில் ஒரு கோர்ஸ் தான் சேஃப்டி. ஆனால் ஐஏபிஎஸ் கல்லூரியில் ஒரு 10th படித்த மாணவர்லேருந்து டிகிரி டிப்ளமோ படித்த மாணவர் வரைக்கும் எல்லாரும் படிக்கிற வகையில் 1 இயர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு, 3 இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியர் இருக்கு, சேஃப்டி இன்ஜினியர் இருக்கு, அண்ட் 3 இயர் பிளஸ் டூ படித்தவங்களுக்கு பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு, அண்ட் பிஜி டிப்ளமோ இருக்கு, பிஜி டிப்ளமோ ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி இருக்கு, என்வரான்மெண்ட் சேஃப்டி இருக்கு, அண்ட் எம்பிஏ எம்எஸ்சி. இப்படி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பிஏ, பிஜி டிப்ளமோ, இப்படி எல்லா கோர்ஸும் ஒரே இடத்துல இருக்கு. அதுக்கான பிரத்யேக சேஃப்டி காலேஜ் இந்தியாவிலேயே த வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி காலேஜ் அப்படின்னா ஐஏபிஎஸ் தான். இதை நீங்கள் உள்ளங்களில் மொபைல் வச்சுருக்கீங்கல்ல, அதில் சர்ச் பண்ணாவே தெரியும். நீங்கள் மற்ற எல்லாம் போனீங்கன்னா அங்கே நீங்கள் படிக்கலாம், பர்டிகுலர் என்ன கோர்ஸுக்கு அது மட்டும் படிக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம்னா, மற்ற இடத்துல படிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப மெரிட், பயங்கர மெரிட்டில் நீங்கள் போய் போகணும். அதை விட அப்படியே பண்ணோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் கணக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் ஐஏபிஎஸ் கல்லூரி பொறுத்தும் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் ப்ளே ஸ்கூலுக்குள்ள ஃபீஸ் மாதிரி தான், ஒரு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ். அதை கூட 4 டாமா நீங்கள் கட்டிக்கலாம். அது பேங்க்லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, நல்லா சரியாக இதை சரியாக பயன்படுத்திங்க. ஓகே சார், நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயது வரம்பு யூஜிக்கு வந்து 40 வயது வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வயது வரம்பு இல்லைனா ஏஜ் ராட்டிபிகேஷன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்துட்டு 40 வயது அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வேலையில இருப்பாங்க இல்லையா, சோ வேலையில உள்ளவங்க இதை படிக்க முடியுமா? இட் இஸ் அ சென்சிட்டிவ் கோர்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதனால நான் இதை கேட்கறேன். யாராவது ஒருத்தவங்க இல்லாம மேக்ஸிமம் வந்து ஜாப்ல இருக்கவங்களுக்கு இந்த கேள்வி குறிப்பா ஜாப்ல இருக்கவங்களுக்கு தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் பாத்திரலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நான் இங்க திருநெல்வேலி. மேடம் சிவா. சொல்லுங்க சிவா. மேம் நம்ம டிப்ளமா இருக்கேன் முடிச்சிருக்கேன் மேம். நான் குவைத்ல லிஃப்ட் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிருந்தேன். சரி சார், இப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இந்த பழனி அந்த காலேஜ் இருக்கு சார், படிச்சுட்டு இருந்தேன். இப்ப இந்த கொரோனால லாக்டவுன் பண்ணனால இப்போ காலேஜ் கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு ஏஜ் வந்து 24. சரி சார், டிப்ளமோ ஆல் கிளியர் சார். ஆல் கிளியர், சரி. ஆமா சார், சார் அதாவது இந்த கோர்ஸ் படிக்கலாம்னு இது தாராளம் கோர்ஸ் படிக்கலாம். ஒரு கன்க்ளூஷன் வந்து கோர்ஸ் படிக்கலாம் கேக்குறீங்க, அவ்வளவுதானே? நீங்க தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா?
தாராளமா படிக்கலாம் தம்பி, நீங்க வந்து லேட் பண்ணாம நீங்க சர்டிபிகேட் எல்லாம் வந்துச்சா வரலையா? இருபத்தி நாலு வயசு ஆச்சு ஒரு ஃபாரின் அனுபவம்லாம் இருக்கு. அதனால இன்னமும் டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க இம்மிடியட்டா இந்த நிகழ்ச்சி பார்த்து முடிஞ்ச நிகழ்ச்சி பாருங்க. உடனே நிகழ்ச்சி முழுவதுமா பார்த்த பிறகு அந்த நம்பர் காலேஜ் நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டு இந்த அட்மிஷன் வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். இல்ல அப்படிங்கிற உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் அப்ளிகேஷன் அனுப்பி வைப்பாங்க. அதன்படி நீங்க லேட் பண்ணா அட்மிஷன் போட்டு உங்களோட பயணத்தை நீதி துவங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார், இப்ப சொல்லுங்க வயது வரம் கேட்டீங்க. ஆமா, இது மாதிரி 40 வயசு வரையும் படிக்கலாம்னு சொன்னீங்களே, அப்போ நீங்களா ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்களா? ஒர்க் பண்ணுற மட்டும் இல்லை, இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இந்த நிகழ்ச்சி உங்கள் மனைவியோ இல்லை அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் பையன் பிஇ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு குறைவான சம்பளத்தில் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, தான் வேறு வழி இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. அவங்களுக்கு நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாம், அவங்க காலேஜுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீக்கெண்ட் கோர்சஸ் இருக்குது. அப்படி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அங்கேயே சேஃப்டினா என்ன, சேஃப்டி பாலிசினா என்ன, சேஃப்டி ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறுபுள்ள விவசாயம் வீடு வந்து சேரான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, பெரியவங்க ஈவன் விவசாயம் பண்ணால் கூட அந்த விவசாயத்திலையும் பெரியவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க, சின்னவங்க அனுபவப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுபோல் இந்த பெரியவங்க 40 வயசு 35 வயசு 30 வயசு யாரெல்லாம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க அந்த அனுபவமே மிகப்பெரிய கல்வி. அங்கே சேஃப்டி அவசியம் என்னென்ன ஃபாலோ பண்ண சொல்கிறாரோ அதுதான் படிப்பு. அதை தான் படிக்கிறேன்னா அவங்க படிக்கிறனால ரெகுலராக காலேஜ் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த அவங்க என்ன பண்ணால், ஒர்க் பண்ணி அந்த சேஃப்டியை வந்து வீக்கெண்ட் கோர்ஸில் படித்தாங்க அப்படின்னாக்கா அந்த கம்பெனியில் சேஃப்டியாக இந்த சேஃப்டியை யாராதமாக ஒர்க் பண்ண 4 பேர் படிக்கிறாங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி ஆஃபீஸரோட மதிப்பையும் மரியாதையும் பார்த்துட்டு அவரை மாதிரி நம்மளே ஆசை பண்ணணும் அவங்க படிக்கிறாங்க. இன்னும் யார் படிக்கிறாங்கனாக்க, அதாவது வாங்குகிற சம்பளம் பார்த்தல இது மாதிரி ஒரு எஜுகேஷன் படித்தாக்க. இப்போ நேற்று ஒரு பையன் போனால் சார், எங்கள் கம்பெனிலேயே பெரிய மிகப்பெரிய கார் ஃபேக்ட்ரி, எங்கள் கம்பெனிலே சேஃப்டி பொசிஷன் இருக்குது சார், எங்களுக்கு வந்து வீக்கெண்ட் கோர்ஸ் பண்ணுங்கள் சார் ஃபாஸ்ட் ட்ராக்ல, அவங்க படிக்கலாம். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தாங்க என்ன பண்ணாங்க, நான் டிஸ்டன்ஸில் படித்தேன் அது படித்தேன் அவங்களுக்கு வேல்யூட் சர்டிஃபிகேட்டில் அவங்க படிக்கலாம். ஸோ இது மாதிரி இவங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற படிச்சிங்க அப்படின்னாக்கா இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஜாபை இழக்காமல் படித்து இன் ஃபியூச்சரில் நீங்கள் வாங்குகிற சேலரியோட 4-5 மடங்கு அதிகமாகலாம். இதெல்லாம் படிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம நிகழ்ச்சி மூலமா அவேர்னஸ் ஏற்பட்டு படிக்கிறவங்களும் வருவாங்க. அது சொல்ல மறந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சி அதாவது அந்த வேந்த தொலைக்காட்சியில் வந்து நிறைய பெற்றோர்கள் பார்த்துட்டு மாணவர்கள் பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சில பேர் சொல்றீங்க, நான் சொல்றது 15 நாளாக பார்த்துருக்கேன் சார், 20 நாளாக பார்த்துட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதாவது பெற்றோர்கள் அதாவது என்னென்னா, இது வந்து வணிகம் கிடையாது, இது வந்து கமர்ஷியல் பிஸ்னஸ் கிடையாது. இதை படிச்சிங்கன்னா பணம் கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்னு போய் சொல்லி இது கொண்டு இது வழிகாட்டி டைரக்ஷன் போடும், இப்படி போனால் இப்படி போனால் காட்டுறேன் அவ்வளோதான். அந்த வழிகாட்டியில் சொல்லும்போது மாணவர்கள் நான் குறிப்பாக ஒன்று ஆணித்தரமாக சொல்லிக்கிறேங்கண்ணே, ஆசைப்படுறீங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை, எந்த நான் சொல்றது உண்மையாக போயான்னு நீங்கள் வந்து என்ன மட்டுமே வச்சு நம்புறாதீங்க. என்ன மாதிரி 100,000 பேர் வந்து தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு இதை படித்தா வேலை கிடைக்கும், நான் படித்த வேலை வாங்கி கொடுத்துரும், நாங்களே கொடுத்துருவோம், எல்லாத்துக்கும் கேரண்டி கேரண்டிம்பாங்க. கேரண்டி என்பது உங்கள் அறிவுக்கு, நான் சொல்கிற கேரண்டி உங்களுடைய திறமை உங்கள் அறிவு அது மட்டும் தான் கேரண்டி, அது மட்டும் தான் கூட எப்பவுமே இருக்கும், அடுத்த சிபாரிசு கூட எப்பவுமே வராது. கேரண்டி என்பது நீங்கள் கற்றுக்கிற கல்வியும் அந்த கல்வியை வந்து உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துங்க அதற்கான திறமை மட்டும்தான் கேரண்டி. அதுதான் ஐஏபிஜிஎஸ் கொடுக்கும், அதுதான் ஐஏபிஜிஎஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் சேஃப்டி படித்தா வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை தான், ஆனால் தாண்டி நீங்கள் வந்து விரும்பி அதை படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். நிச்சயமாக புரிஞ்சு தான் படிக்கணும். ஒரு காலர் பார்த்துடலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. மேடம், என் பேர் சுதர்ஷன், பெங்களூர்ல இருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சுதர்ஷன். என் பையன் வந்து இப்போ பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறான், இது ஃபைனல் இயர். சரி, சோ நெக்ஸ்ட் இயர் வந்து சேஃப்டி மேனேஜர் படிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப சார் சொல்றாரு, இப்ப சார்ட்டே டைரக்டா பேசுங்க. பேசுங்க சார், பேசுங்க சுதர்ஷன் சார், பேசுங்க சார். நீங்க வந்து இப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றீங்க,
இப்ப ஒரு ஏதாவது ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி, டூல்ஸ் மேனுபேக்சரிங்கோ இல்ல ஆட்டோமொபைல் ஏதோ இருந்தாலும் சரி, இப்ப ஒரு 100 மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா 100 சேஃப்டி ஆபீசர் தேவைப்படாது, ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் தேவைப்படும். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில 60 சேஃப்டி ஆஃபீஸர், 70, 100, 120 சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்றாங்க. நீங்க சிறிய இன்ஸ்டியூட்டை பார்த்து, சிறிய தொழிற்சாலையை பார்த்ததுனால நீங்க கேக்குறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை மட்டும் தான் பார்க்க முடியும், வேற ஃபீல்டு போக முடியாது. ஒரு மருத்துவ ஃபீல்டு போக முடியாது, ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஒரு 5-star ஹோட்டல் போக முடியாது, ஒரு பேங்க் போக முடியாது. பட் சேஃப்டியை பொறுத்த அப்படி இல்லை, பேங்க் போகலாம், வேரியஸ் ஃபீல்டு. ஒரு பேர் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், ரெண்டு சேஃப்டி ஆஃபீஸர் இருந்தால் கூட இவங்க எல்லா ஃபீல்டிலும் போகலாம். குண்டூசி தயாரிக்கிற கம்பெனி, எல்லா கம்பெனியும், ஃபுட் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, எல்லாத்துக்குமே. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன என்ன சார் பண்ணுவார், ஒன்றும் பண்ண மாட்டாருங்களேன். அதனால பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து எலக்ட்ரிக்கல் என்ன வேலை சார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் அங்கே வேலை, ஆனால் அங்கே சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பார். ஃபுட் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிக்கல் என்ன வேலை, மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை, அங்கே ஃபுட் இண்டஸ்ட்ரி சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பார். ஸோ இது மாதிரி எல்லாம் பாருங்கள், ஹைவே போட்டிருக்காங்க, ஹைவே ப்ராசஸ் ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ஹைவே ப்ராஜெக்டில் சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க, அங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை, அங்கே சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பார். ஸோ இன்ஜினியரிங் எந்த டிசிப்ளின் படித்தாலும் எல்லா இடத்துலையும் அவங்க அதிகமாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல சேஃப்டி ஆஃபீஸ் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஆஃபீஸ் குறைவாக இருந்தாலும் அவங்களோட அதிகமான பவரில் இருப்பாங்க. அதனால வந்து வேரியஸ் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. சின்ன இண்டஸ்ட்ரீஸ் தான் குறைவாக இருப்பாங்க, பெரிய இண்டஸ்ட்ரியில், அதாவது மற்ற இன்ஜினியரிங் மற்ற டிசிப்ளின் கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி ஆஃபீஸ் குறைவாக இருந்தால் கூட இவங்க வேலை கிடைக்கக்கூடிய ஃபீல்டு ரொம்ப அதிகம். அதனால அதிகமான வாய்ப்பு. சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சு லட்சக்கணக்கில் வர்றாங்க, ஆனால் சேஃப்டி படிச்சுட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 2000 மெம்பர்ஸ் தான் வராங்க. அதனால வேலைவாய்ப்பு ரொம்ப அதிகம். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க கணபதி சமூக பேர் மேம். சொல்லுங்க சார். வந்து கம்ப்ளீட் பண்ணல நானு, 2015 பாஸ் அவுட். அதுக்கப்புறம் நான் பிசினஸ் பண்ண அது டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சேஃப்டி படிச்சோம், சேஃப்டி படிச்சு இப்போ நான் இப்பதான் நான் பிப்ரவரி முடிச்சோம். அதுக்கப்புறம் மார்ச் அப்புறம் கொரோனால அப்புறம் வேலை கிடைக்கல. இப்போ வரைக்கும் நான் வேலை கிடைக்காம தான் இருக்கோம். கொரோனா இன்னும் இன்னைக்குதான் வந்து 100 இன்னைக்குதான் 100% பணியாளரோட வேலை பார்க்கணும். இன்னைக்கு தான் சாட்சாத் இன்னைக்கு 31 ஆகஸ்ட் இன்னைக்கு தான் பேப்பர்லயே வந்திருக்கு, ஃபுல்லா வந்து 100% பணியாளரோட ஒரு இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணலாம். இன்னைக்கு தான் சாபி மேலே திறக்கிறாங்க. அதனால இனிவரும் மற்ற ஃபேக்டரிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி இட் வில் டேக் 1 more month. உலகமே நம்ம பூட்டி கிடக்கும்போது நீங்கள் வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி நகை இங்கே பந்தி கல்யாணமே இன்னும் போச்சா, அப்படி பந்தியில் சாப்பாடு வைக்கலாம்னு சொல்கிற மாதிரி இருக்குது, உலகமே லாக் ஆகிடுச்சு. அதனால் வந்து யூ வெயிட் 1 more month. திறக்கும் போது மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே திறப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பூரோட சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு 10-15 கோச்சஸ் தயாரிக்கிறேன் அந்த பெரம்பூர் இதில் வந்து கோச் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா, ரயில்வே கோச் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா 50% தான் வேலை நடந்துருக்கு அப்படின்ட்டாங்க. 5-6 பெட்டிகள் தான் தயாரிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். அதனால் வந்து ஓப்பன் லாக்டவுன் கிளியரான பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே வேலை இன்னொரு படிச்சுங்க, ஐஏஎஸ் படித்தாலுமே நீங்கள் டாக்டர் படித்தாலும் வேலை தானாக விட்டுக்கிறார். நம்ம அதுக்குன்னு அவன் அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும், அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு விதை இல்லையா, விதை அந்த விதை நெல் இருக்கட்டும், சின்ன கடுகு தூக்கி தலையில் போட்டால் கூட அதுதான் முயற்சி பண்ணி மேலே வரணும், ஓகேங்களா? அதனால வேலை கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, நானே அப்ளை பண்ணிட்டே இருக்கேன், எப்போ ஓப்பன் ஆயிடலாம். ஓகே, வாழ்த்துக்கள். ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. இது மேடம், நாங்க பள்ளியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. நான் பண்ணலாம் சார், எனக்கு 35 38 இல்ல பண்ணலாமா, லேடிஸ் பண்ணலாமா? லேடிஸ் ஆனா படிக்கலாமா? இது வந்து நிர்வாக படிப்புமா, சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ங்கிறது பாதுகாப்பு நிர்வாகம். சரி சார், நீங்க தாராளமா படிக்கலாமா. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நாங்களாம் நாளாம் மிலிட்டரி இருக்கும்போது ஒரு காலத்தில் டாக்டர்ஸ் நர்சிங் மட்டும் தான் லேடிஸ் வந்தாங்க. அப்போல்லாம் இப்போல்லாம் வந்து பேராலையும் ஜம்ப் ஹெலிகாப்டர்லையும் ஜம்ப் பண்ணால் அவங்களும் மிஷின் தூக்கிட்டு வர்றாங்க. அது மாதிரி வேலை கிடையாது. சேஃப்டிங்கிறது நிர்வாக படிப்பு, பெண்கள் தாராளமாக படிக்கலாம். பெண்கள் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிகளில் வந்து பெண்களுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து ஆண்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வேலை இல்லைன்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்போ மாவட்டம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் இப்போ இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மட்டும் இல்லை,
சூப்பரண்டா போலீஸ் எஸ்பி கூட பெண்கள் தான் அந்த யூனிஃபார்ம் போட்டு அவங்க பெண்கள் தான் ஒர்க் பண்றாங்க. ஆண்கள் அதிகமா வந்து போட்டு பெட்ரோல் பங்க் எடுத்துங்க, அந்த பெண்கள் தான் அதிகமா ஒர்க் பண்றாங்க. டோல் எடுத்துங்க, டோல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போற ஃபுல்லா டிரைவர் வர்றாங்க போறவங்களும் ஆண்கள் தான். ஆனாங்க அதை கண்ட்ரோல் பண்ண போறதுல பெண்கள் தான். பெண்கள் இதை படிக்கலாமா அப்படின்னு பிரத்யேகம் கிடையாது. இது பெண்களுக்கு மிகவும் பொருத்தமான படிப்பு. ஏன்னா பாதுகாப்பு சம்பந்தமானது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப முக்கியம். நீங்க பாதுகாப்பையே கல்வியை படிக்கிறீங்க, நிறைய வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கும், சந்தோஷம் படிக்கலாமா. ரைட், இடைவெளிக்கான தருணம் நேர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும், இணைந்திருங்கள். படிச்சுட்டு வேலை இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிறான் இன்னொரு பக்கம் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு பணத்துக்காக கொலை பண்றான் ஆக மொத்தம் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு ஒன்னு தான் சாகுறான் இல்ல மத்தவங்களை கொள்றான் ஏன் இந்த நிலைமை எல்லாரும் படிக்கிறதே படிச்சுட்டு வேலை இல்லைன்னு அலையறதுனாலதான் இனிமேலாவது வெளிச்சத்துக்கு வாங்க அப்ப நான் என்னதான் படிக்கணும்னு கேக்குறீங்களா நம்ம நாட்டிலேயே அதுவும் தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்துல ஃபைனான்ஸ் சேஃப்டி இன
IIPHS College of Fire and Safety மற்றும் Land Survey Engineering புதுக்கோட்டை. வெல்கம் பேக் நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பத்தி பிரத்யேகமா பாத்துட்டு இருக்கோம். சோ அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம். மோரோவர் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்தியாவிலேயே முதன் முறையாக பிரத்யேகமாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட்காக தொடங்கப்பட்ட IIPHS ஃபயர் சேஃப்டி காலேஜ்ல இருந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பெடரேஷனோட பிரசிடென்ட் திரு ஜி முருகானந்தம் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சார், நீங்க ஒவ்வொரு ஷோலையும் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ரொம்பவே வலியுறுத்தி சொல்றீங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன் அண்டாவா அந்த உலகத்தை வேற எனக்கு சொந்த எந்த சொத்து சொல்ல வேணா எனக்கு பேசுற சக்தியை மட்டும் கொடுக்கணும். அதே ஒண்ணு அவங்களுக்கு அவங்களுக்கு தரமாட்டாங்க, ஆனா கொடுத்து நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம் இல்லையா. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு இது பண்ணாங்க, இன்ஜினியரிங் படிச்சு ஏன்டா வேலை கிடைக்கல அப்படின்னாக்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்னு 5 வருஷம் ஆய்வு பண்ணி அது ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்துச்சு. அப்ப அதற்காக தான் நம்ம பண்ண பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு வச்சு என்ன பண்ணாங்க, பிளஸ் டூ முடிச்சுட்டு யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றீங்கன்னா அவங்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் ஒன்று வச்சாங்க. அது வந்து அடிப்படை மேத்தமெட்டிக்ஸ், அடிப்படை கணக்கு, அதாவது கான்வர்சன் கன்வர்சன் சொல்லுவாங்க, பேசிக் மேத்தமெட்டிக் கன்வர்சன் சொல்லுவாங்க. ஒரு அடி ஸ்கேல்ல எத்தனை இன்ச்சஸ் இருக்கு, ஒரு இன்ச்சில் எத்தனை சென்டிமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர், இப்படி இது மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக் கன்வர்சன். அதையும் தாண்டி பேச்சு திறமைங்கிறது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டுமே கிடையாது. நீ எந்த உயர் படிப்பு படித்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். ஆனால் இதையே சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கே நான் வந்து வலியுறுத்தி இதையே திரும்ப திரும்ப அது ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நீங்கள் மற்ற எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் சிஸ்டம் கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து பிஎஸ்சி பிசிஏ எம்சிஏ கம்ப்யூட்டர் பண்ண பண்ணலாம் அப்படியே உட்காந்து நீங்கள் சிஸ்டத்தில் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் வேறு எது முடித்தாலும் கொஞ்சோண்டு நம்ம லைட்டாக போய் வாய் திறந்து பேசிட்டு பாக்கி ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணலாம். இது சேஃப்டி வந்து ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை அல்ல, இது முழுக்க முழுக்க மென்டல் இல்லையா, அறிவுபூர்வமான வேலை, நிர்வாக வேலை. இந்த நிர்வாக வேலை என்ன பண்ணுவீங்கனாக்க, நீங்கள் யார்கிட்டலாம் நீங்கள் பேச போகிறீங்க, படிக்காதவங்கள்ட்ட லேபர்கிட்ட பேச போகிறீங்க, படித்தவங்க உயர் அதிகாரிகிட்ட பேச போகிறீங்க, அந்த எந்த நாட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த நாட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல் கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்ட பேச போகிறீங்க. அப்படி பேசும்போது உங்களுக்கு பேசவும் எதுவும் தெரியணும் இல்லையா. அது அது மாதிரி எண்ணும் எழுத்தும் இரு கண்ணனு தகுந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதவும் பேசவும் தெரியணும், என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதவும் பேசவும் தெரியணும். அப்போ பேச்சு திறமைங்கிறது வந்து சேஃப்டி ஆஃபீஸருக்கு முதல் பிரத்யேக கடமையை வந்து வாய் திறந்து பேசுறது தான். மற்றபடி நம்ம டெய்லி 2 ஸ்பைன் எடுத்து போனோம், இல்லை 2 ஸ்க்ரூ எடுத்து போனோம், அது ஃபிசிக்கல் ஒர்க்கே கிடையாது. சும்மா பேசுவார் எம்டி மாதிரி, ஒரு சேர்மன் மாதிரி பேசுவார். யார்கிட்ட பேசுவார், டாக்டர்கிட்ட பேசுவார், அவர் பிறக்கிறதுனுடைய பிறந்த என்ஜினியர்கிட்ட பேசுவார். அவ்வளோ பல்வேறு நாடுகளில் படித்தவர், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது பல்வேறு எம்பிஏ படித்தவங்க, எம்காம் படித்தவங்க, சிஏ படித்தவங்க, எத்தனை வேரியஸ் எஜுகேஷன் இந்தியாவில் இருக்கோம் வேர்ல்டில் இருக்கோம், அதெல்லாம் படிச்சுட்டு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. அங்கே நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் போறீங்கன்னா உண்மையிலேயே சேஃப்டி படித்தவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தாங்க, யூ கேன் டிமாண்ட் எனக்கு 10 லேக்ஸ் சரியா 5 லேக்ஸ் சரியா சேலரி கேட்கலாம் கம்யூனிகேஷன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும்
நான் வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கல்விக்கு வந்து. நடைமுறை தாய்மொழி நடைமுறை தமிழ் கூட பேசுறது கிடையாது. அதை நீங்க பேசுறீங்க அப்படின்னாக்க சார் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் சார், ஆனா எங்கன்னு தெரியல சார் அப்படின்னு முதல்ல தமிழ்ல பேசினா அது இங்கிலீஷ பேசணும். என்ன கேட்காம யாரும் வெளியில போக கூடாது, இங்கிலீஷ சொல்லணும், இந்தியில சொல்லணும். தாய்மொழி முக்கியம், தாய்மொழி முக்கியம் அப்படின்னா தாய்மொழி முக்கியம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண் உங்க மனைவி அடுத்த வீட்டுல தானே வர்றாங்க, தாய்மொழி ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்றேன். அதனால தயவு செய்து ஹிந்தி இங்கிலீஷ் வந்து எதுக்கு உரமா வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சொல்லித்தர வேண்டியது என்னுடைய கடமை. எந்த கல்லூரியில் படிக்கலாம் அந்த கல்லூரிய ஆசிரியருடைய கடமை. ஆனால் தாய்மொழி எந்த மொழியோ மலையாளமோ தெலுங்கோ தமிழோ அது உங்களுடைய கடமை. தாய்மொழி யார் நல்லா பேசுறாங்களோ அவங்க மற்ற லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுலாம், கற்றுக்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சேஃப்டி படிக்கிற சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப பிரத்யேகமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கட்டுற ஃபீஸ் கிடையாது, நீங்கள் வாங்குற சர்டிஃபிகேட் கிடையாது, நீங்கள் பணத்தை கட்டி அந்த வருஷம் 3 வருஷத்துக்கு படிச்சுட்டு அந்த யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்கி போட்டால் உடனே ஜாப் கிடைச்சு, ஜாப் கிடைக்கும் அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நல்லா நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுனீங்க அப்படின்னா, ஹிந்தியில் பேசுனீங்க அப்படின்னாக்க நீங்கள் கேட்குற சம்பளம் கிடைக்கும், இல்லைன்னா கொடுக்குற சம்பளத்தை நீ வாங்கிக்கணும் இல்லையா. அதனால நான் தாய்மொழி தமிழை வந்து நான் திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது உங்கள் வீட்டில் அந்த தமிழ் தமிழ் தெரியாதா, தெரிஞ்சு நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க? வீட்டுக்கு வர விருந்தாளிகள்கிட்ட, சொந்த பந்தங்கள்கிட்ட, அக்கம்பக்கத்தில் வந்துட்டு நல்ல கதைகள்னு பேசுங்க. இப்போவும் பாருங்க, இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது 2-3 அப்பா பேசுமா பேசுமா பேசுமாங்கிறாரு, அந்த பையனும் பொண்ணு தடுமாறுறாங்க. அப்போ அதுவே பெரிய கஷ்டமான விஷயமா, பேசுறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா? அதனால கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நிகழ்ச்சி இந்த தொடர்ந்து தினந்தோ நான் இதுதான் வலியுறுத்தி சொல்லுவேன். ஓகேங்களா? ரைட், ஒரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசணும். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பல்வேறு துறைகள்ல உடனே வேலைக்கு போகணும், யாரு சிபாரிசு இல்லாம போகணும், உங்க சொந்த முயற்சியில போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இல்ல, கண்ணை திறந்துட்டே சேஃப்டி படிங்க. ஒரு பொங்கல் விசேஷம் வருது, இல்ல தீபாவளி வந்தா ஸ்வீட் செய்யறோம், இல்ல பொங்கல் செய்யறோம், சக்கரை பொங்கல் தானே, அது மாதிரி சேஃப்டி ஒரே படிப்பு தான். ஏன்னா அதனாலதான் சேஃப்டி படிக்கிறவங்க வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தவங்க, பாட்டனி படித்தவங்க, கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, பிசிக்ஸ் முடித்தவங்க, பிகாம் படித்தவங்க, பிஏ படித்தவங்க, லா படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, டாக்டர் படித்தவங்க, இப்படி எல்லாரையும் சேஃப்டி படிக்கிறாங்கல்ல, என்ன ஒரே சப்ஜெக்ட் தான் இன்டர்நேஷனல் சிலபஸ், கிளியராமா? அதனால் நீங்கள் தாராளமாக படிக்கலாமா, லேட் பண்ணாமல் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஐஏபிஜிஎஸ் கல்லூரி இந்தியாவிலே முதல் முதலாக அந்த சேஃப்டி காலேஜ் சேஃப்டி கல்வியை அறிமுகப்படுத்தணும் மட்டும் இல்லாமல் இதுக்கான பிரத்யேகமாக சேஃப்டிலேயே பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ அப்படி எல்லா விதமான கோர்ஸும் உள்ள ஒரே கல்லூரி ஐஏபிஎஸ் கல்லூரி மட்டும் தான். இது சென்னை விருகம்பாக்கத்திலையும் புதுக்கோட்டையிலையும் இருக்கு. இன்னைக்கு சம்மந்தப்பட்ட கல்லூரியில் ஃபோன் பண்ணி கனெக்ட் பண்ணி கேளுங்க, இங்கே நான் உங்களுக்கு சொல்லாத விஷயத்து சொல்லாத தெளிவான விஷயம் அவங்க சொல்லுவாங்க. ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க? நான் வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் பேசுங்க. ஹலோ ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சொல்லுமா. வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ சொல்லுங்க. இருக்கீங்க, பேசலாம். என்னோட தம்பி வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டாரு. இதுல இருந்து இன்னும் அடுத்து என்ன படிக்கிறது, அவருக்கு
இந்த ஒரு மாசம் யாருமே கிடைக்காது. இப்ப இந்த ஒரு மாசம் எக்ஸாம் வைக்கல, எதுவுமே நடக்கல. உலகமே இயங்காம பூட்டி இருக்கு. உங்களுக்கு பிள்ளைங்க நம்ம பசங்க தனியா இயங்குமா? பஸ் என்ன சொன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி நல்லா கிடைக்குமா? நல்லா கிடைக்கும். உங்க பையனை முன்னாடி மாதிரி நீங்க வந்து ஜாப் தேடி தான் கம்பெனில போகுது. இருக்கிற இடத்துல இருந்து நெட்ல இருந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. நீங்க வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ல வாங்குற சர்டிபிகேட் இருக்குல்ல, அது மாதிரி தான் அது. அதனால உங்க பையன்கிட்ட சொல்லி சர்டிபிகேட் வேலையை பார்க்க சொல்லுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பெங்களூர் அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கு. நெட்ல சர்ச் பண்ண சொன்னா நல்லா கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் கௌதம் சார், நான் திருச்சியில இருந்து கால் பண்றேன் சார். நான் டிப்ளமோ 2017 பேட்ச் அவுட் சார். நான் சரி, நான் டிப்ளமோ படிச்சதே சேஃப்டி படிக்கணுங்கிறத பிளான் பண்ணி தான் டிப்ளமோவே ஜாயின் பண்ணேன். சரி, இப்போ நான் படிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேன். 2 இயர்ஸ் சென்னையில் ஒர்க் பண்ணேன், 1 இயர் திருச்சியிலேயே இங்கே ரணையில் ஒர்க் பண்ணேன். சரி, ஓகே சார். இப்போ என்னன்னா, என்கிட்ட வந்து இப்போ நான் அடுத்து சேஃப்டி ஜாயின் பண்ண போறேன். இப்போ நான் படிச்ச இந்த 3 வருஷம் சர்டிபிகேட், அந்த இது ஒர்க்கிங் சர்டிபிகேட் எனக்கு தேவைப்படுமா சேஃப்டிக்கு நான் போடுறதுக்கு? தேவைப்படாது. சொல்லுங்க சார், அது ரிலேட்டடான ஒர்க் கிடைக்குமா? இல்ல நான் இப்ப படிச்சத வச்சுதான், நான் இப்ப வேலை பார்த்ததை வச்சுதான் அடுத்ததும் ஜாயின் பண்ண முடியுமா? இல்ல 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 இல்ல, அதாவது நீங்க இப்போ அப்படி கிடையாது. இப்ப நீங்க டாக்டரா இருக்கீங்க, இப்ப MBBS முடிச்சு டாக்டரா நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், 5 வருஷம் கிளினிக் வச்சு நடத்துறீங்க, இல்ல கிளினிக்ல ஒர்க் பண்றீங்க வச்சுங்களா, திடீர்னு திடீர்னு உங்களுக்கு ஐஏஎஸ் படிக்க ஆசை வந்துருது. இப்ப ஐஏஎஸ் பாஸ் ஆயிட்டீங்க. இப்ப ஐஏஎஸ் பாஸ் பண்ணும்போது நீங்க டாக்டர் ஏற்கனவே டாக்டர் படிச்சா உங்களுக்கு டாக்டரா போட மாட்டாங்க. நீங்க ஏற்கனவே டாக்டர் ஆனாலும் இப்ப இருந்தாலும் சரி, இன்ஜினியர் இருந்தாலும் நீங்க கலெக்டர் கலெக்டர் தானே. அதுக்கும் நீங்க படிச்ச விதி, நீங்க ஐஏஎஸ் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி படிச்சதுக்கும் நீங்க ஐஏஎஸ் பாஸ் ஆன பிறகு சம்மந்தமே இருக்காது. அது மாதிரி நீங்க சேஃப்டி படிச்சீங்கன்னாக்க நீங்க மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க அங்க ஒரு சேஃப்டி ஆபீசர் இல்லையா? சார், நீங்க ராணியில இப்ப ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்னும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க சென்னையில? சரி, அங்க உள்ள சேஃப்டி ஆபீசரோட மதிப்பு மரியாதை பாத்தீங்களா? அதிகமான சேஃப்டி ஆஃபீசர் இருப்பாங்க. லெபனான்ல வந்து அம்மோனியம் நைட்ரேட் வந்து பிளாஸ்ட் ஆகும்போது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இமீடியட்டா சேஃப்டி டிரைவ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா, உடனே ஃபாலோ பண்ணணும்னு. அதுபோல இனிவரும் காலங்கள் நம்ம ஊர்ல தீப்பத்தி எரிஞ்சா உடனே அப்பதான் ஆஹோமாங்க, உடனே ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் மறந்துடுவாங்க. அப்புறம் ஒன்று ஒரு கட்டணம் இணைஞ்சு வந்தா ஓஹோமாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி காலகட்டமா இருக்கு. ஆனாலும் இனிவரும் காலங்களில் சேஃப்டி உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க, பார்த்து நேரடியாக பார்த்துருப்பீங்க. அதாவது சேஃப்டி படிக்கிறது மட்டும் இல்லை, அதை படிச்சுட்டு மேலே போகும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இருக்குது. பல்வேறு உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஹை சென்சிட்டிவான ஜாப் இருக்குது. அதனால் சேஃப்டியை படிக்கல யாரெல்லாம் இருக்கீங்களோ, இல்லை யார் சேஃப்டியை படிச்சுட்ருக்கீங்களோ, இல்லை யார் சேஃப்டி படித்து முடிச்சு ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி தான். சேஃப்டி என்பது பணம் சம்பாதிக்கிறதுக்கான உள்ள வேலை கிடையாது, அது பல்வேறு உயிர்களை காப்பாற்றக்கூடிய இறைவன் கொடுத்த மிகப்பெரிய உங்களுக்கு வரம். அது வந்து ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை ரொம்ப ஃபீல் பண்ணி இதை படிக்கணும்னு இல்லாமல் ஃபீல் பண்ண சொல்கிறோம் இல்லையா, அடிப்பட்டு காப்பாற்ற விட அடியே படாமல் ஒருத்தனை காப்பாற்றணும், அதுதான் உங்களுடைய படிப்பு. அதனால் கொஞ்சம் ஒரு ப்ரெசிஜியாக ஃபீல் பண்ணுங்கள். நான் வந்து சேஃப்டி ஆசன் ஃபீல் பண்ணுங்கள். மிஸ்டர் ஜென்டில்மேன், நீங்கள் ராணையில் படிச்சிருக்கீங்க, நீங்கள் தாராளமாக சேஃப்டி படிங்க, அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. மேடம் வணக்கம். மேடம், நான் மேலூர் செந்தில்குமார் பேசுகிறேன். மேடம் சொல்லுங்கள் சார். நான் ஆக்சுவலாக சாரோட ஸ்டூடெண்ட் மேடம். ஓகே, வணக்கம். செந்தில் எந்த செந்தில் சொல்லுங்கள் சார். மேலூர் சார், மேலூர் சார், நான் ஒரு கதை.
சொல்லுங்க சந்தில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். சந்தோஷம் சார். இப்போ அக்கா பையன் ஒருத்தருக்கு வந்து சார் நம்ம இதுல ஜாயின் பண்ணா ஊர் இருந்த ஃபாரின் வந்து சார், ஆக்சுவலா ஓமன்ல இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அப்போ நான் சிஸ்டருக்கு சொல்லி நம்ம காலேஜுக்கு மெட்ராஸ் தங்கிட்டு கட்டி கொடுத்துருக்கோம் சார். சரி சார். ஆனா அக்கா தங்கிட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு அக்கா பையனுக்கு அட்மிஷன் கட்டோம் சார். சரி, அது இந்த இது போறாங்க சார். ஆக்சுவலா மெட்ராஸ்ல சார் அந்த கோயம்பேடு கிட்ட ஏதோ ஒரு விருகம்பாக்கம் சென்னை இருக்கு. ஓகே ஓகே சார். ஒன்னும் பிரச்சனை, விருகம் போவாங்க சொல்லுங்க. சரி சார், சரிங்க சார, சரி சார். அது மாதிரி ஐயப்ப சொல்லுவாங்க, அப்படி இங்க போய் கேட்டாலும் ஐயப்பி ஏமா நம்ம உக்குனர் வச்சிருக்கலாம். ஐயப்பி ஐயப்பி ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து அங்க ஒரு இன்சூர் வச்சிருப்பாங்க. ஓகே சார், ஓகே சார். நீங்க அதுதான் ஐயப்பி அதை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால யார் நம்ம நிகழ்ச்சி பக்கம் யார் நம்பிட வேண்டாம். ஐயப்பி சொல்லி விருகம் பக்கம் சொல்லுங்க. நம்ம காலேஜ் புதுக்கோட்டை காலேஜ் தெரியும் சார். சென்னை விருகம்பாக்கம்லயும் புதுக்கோட்டையில மட்டும்தான் ஐஏபிஎச்எஸ் கல்லூரி இருக்கு. ஆமா மேடம், நிறைய பேர் ஒர்க் பண்ணவங்க வந்து எல்லா இடத்துல உள்ளதானே ஒர்க் பண்ணுவாங்க. அத்தனை ஒரு பணம் சம்பாதிக்கணும் ஆசை எல்லாத்துக்கு வரும். சில பேர் நாங்க தவறு பண்ணா டெர்மினேட் பண்ணுவோம். ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து போய் அடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம அதை நம்ம பண்றது வந்து ஒரு உலகங்கும் நம்முடைய மாணவர்கள் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்னு சேஃப்டியை படிச்சுட்டு வந்து அதை ரிசர்ச் பண்ணி என்னால சிவகாசியில் போய் கண்டு பண்ணா ஒரு 2 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணேன். எப்படி ஃபயர் ஃபயர் கம்பெனி வெடிக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை வருது. 2 வருஷம் தங்கி திருத்தங்கள்ல தங்கி இதை நான் ரிசர்ச் பண்ணேன். சும்மா வரல. ஆனால் மற்றவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சேஃப்டி படித்தா வேலை கிடைக்கணும் மக்கள் நம்புறாங்களா, இந்த மக்களோட நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சேஃப்டி இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கலாம் வந்துடுறாங்க. ஓகே, அதை நம்ம தெளிவுபடுத்திட்டோம். சென்னை விருகம்பாக்கம் புதுக்கோட்டையில் மட்டும்தான் ஐஏபிஎஸ் காலேஜ் இருக்கு. காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ, வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க? நாங்கள் பெரம்பலூர்லேருந்து பேசுறீங்க. ம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ம், டிவி பார்க்காம பேசணும். சொல்லுங்க. 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது படிச்சுட்டு அப்புறம் எல்லாம் வேலை தராம 10th படித்த உடனே யாரெல்லாம் சேஃப்டி படிக்கிறாங்களோ உண்மையிலே டிப்ளமோ சேஃப்டி இன்ஜினியரிங் இந்தியா முழுக்க பல ஆயிரக்கணக்கான பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கு. அந்த எந்த கல்லூரிகளையும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆட்டோமொபைல், டிப்ளமோ மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் இப்படி பர்டிகுலரான ஒரு ஃபீல்டு தான் இருக்கும். ஆனால் இந்தியாவிலேயே டிப்ளமோ இன் சேஃப்டி இன்ஜினியர் அப்படிங்கிற படிப்பு வந்து ஐஏபிஎஸ் கல்லூரியில் இருக்கு. இதை 10th முடித்த மாணவர்களும் பெற்றோர்களும் அதை சரியாக பயன்படுத்துங்கன்னா கரெக்டாக 15, 16, 19 வயசில் வெளியில் போகும்போது 18 வயசில் பையன் ஜாப் போயிடுவான். 18 வயசு பையன் ஜாப் போயிடுவான். அதோட அவன் வாழ்க்கையிலே அவன் வயசுக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி உயர்ந்த பதவி சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி ஆஃபீஸர் கிடையாது. டிப்ளமோ படிக்கிற மட்டும் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் தான் தாராளம் படிக்கலாமா? ரைட், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன சார்? ஆன்லைன் கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆன்லைன் கிளாஸஸ் வந்து யூனிவர்சிட்டியோட நாம்ஸ் படி இது எப்போ லாக்டவுன் ஓபன் ஆகும்னு தெரியாம இன்னையில இருந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்தந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால லேட் பண்ணாம இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்க வந்து லேட் பண்ணாமல் போகலாமா போகலாமான்னு கேட்டுருக்காமல் நீ பஸ் வர விட்டாங்க நாளிலே விடுறாங்க நினைக்கிறேன். இந்த ஆளுமே படிக்கலாமா? ஆன்லைன் கிளாஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் எவ்வளோ தேதி வரைக்கும் சார் போடுறீங்க? அப் டு ஒன் மோர் ஒரு 30 டேஸ் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் அட்மிஷன் போடுவீங்க. ஸோ இன்னிலேருந்து கிளாஸஸ் இன்னிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே நிதானமா தெளிவா பதில் சொன்னீங்க. காலேஜ் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்பவே அழகா பதில் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றிமா, நன்றி, நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பூஜிதா தேவி.